அபி மேடம், என்ன விஷயமா மாமா இங்க பேச வராரு? வெற்றியோட ஜாமீன் விஷயமா. ஜாமீன் விஷயமாவா மாமா? ஜாமீனுக்கு உங்களுக்கு என்ன மாமா சம்பந்தம்? அவர் எதுக்கு உங்களை பார்க்க வரணும்? அபி, உங்க அப்பா வந்து இவர்கிட்ட பேசவே வேணாம். எதுவா இருந்தாலும் நானே உங்க அப்பா கிட்ட நேரா பேசிக்கிறேன். இன்னொரு சண்டை இந்த வீடு தாங்காது. அதுக்கில்ல அபி, அம்மா தான் சொல்றாங்கல்ல, எதுவா இருந்தாலும் நானும் அம்மாவும் மாமா பார்த்து பேசுறோம். இத பாருங்க, நான் கோவக்காரன் தான், வெற்றியை மன்னிக்க மாட்டேன்தான். ஆனா வீடு தேடி வர சம்பந்தி கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிற ஆள் கிடையாது. நான் அவர் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அவர் வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், அவரை நான் மரியாதையோட நடத்துறேன். இது போதும். அவனுக்கு ஒரு தொழில் வேற கைவசம் வந்திருக்கு. இதுக்கு மேல ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இடி இறங்கினா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாக்கலாம். சம்பந்திமா, வருத்தப்படாதீங்க. நான் சொல்றேன், மாப்பிள்ள கொலை பண்ணல, இந்த கேஸுக்கும் மாப்பிளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தி, இத பத்தி பேசறதுக்காக தான் வந்தீங்களா? இத பாருங்க, உங்க நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேற. என் பையன் குற்றவாளின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன பேசினாலும் என் மனசு மாற போறதில்ல. இத பத்தி எதுவும் பேச வேணாம் சம்பந்தி. இல்ல சம்பந்தி, நீங்க அப்படியே இருங்க. யார் சொல்றதையும் நம்ப வேண்டாம். கோர்ட் சொல்லும் அவர் தப்பு பண்ணலன்னு நான் சொல்ல வைப்பேன், அப்போவாவது நம்புவீங்களா? நீங்க 1000 சொல்லலாம், ஆனா அவன் வாயிலிருந்து நானே கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டானே, இதுக்கப்புறம் உங்களால என்ன மாமா பண்ண முடியும்? அது ஏன் வேலை மாப்பிள்ள? அப்புறம் எதுக்கு நான் லாயரா இருக்கேன்? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு கேஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சா கூட அதை ஏன் ஆர்குமெண்டால ஜெயிக்க வைக்க முடியும்? ஆனா இந்த கேஸ் அப்படி இல்ல, மாப்பிள்ள கொலை பண்ணல, அதை நான் முழுசா நம்புறதுனாலதான் இந்த கேஸையே நான் ஒத்துக்கிட்டேன். மாமா, அப்பா சொல்றத நீங்க தாராளமா நம்பலாம். ஒரு கேஸ்ல ஸ்கோப் இருக்குன்னா இருக்குன்னு பாரு, இல்லனா இல்லன்னு சொல்லிடுவாரு. நிச்சயமா வெற்றி தப்பு பண்ணல மாமா, அத நீங்க முதல்ல பிலீவ் பண்ணுங்க. இத பாருமா, நான் உனக்கும் சொல்றேன், சம்பந்திக்கும் சொல்றேன், அவனுடைய உண்மையான குணத்தை நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாத்தையும் அனுபவிச்சவனா, அவனால இந்த ஊருக்கு முன்னாடி 1000 தடவை தலை குனிஞ்சு நின்னேன். வாத்தியார் வீடுன்னு இருந்த இந்த வீட்டை ரவுடி வீடுன்னு மாத்தனது யாருமா? அவன் தானே. மாமா, அப்பவும் சரி இப்பவும் சரி நீங்க அவரை சரியாவே புரிஞ்சுக்கல. ஏம்மா, பெத்து வளத்தை எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும் நினைக்கிறியாமா? நான் யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன், அவன் ரவுடி தான், பொறுக்கி தான். இப்போ கொலையும் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்பவே நான் அவனை வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது. இதோ இவ தான் அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. இதுக்கப்புறமும் நான் அவனை நம்ப தயாரா இல்லம்மா. இத பாருங்க சம்பந்தி, அவன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா நான் பேச விரும்பல. நீங்க வேற ஏதாவது பேசணுமா? இல்ல சம்பந்தி. சரி சம்பந்தி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க டீ சாப்பிடுங்க. என்ன பண்ணீங்க?